Welcome back to my channel. இன்னைக்கு வீட்லயே கேக் ஃபிளார் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். நான் இந்த வீக் ஸ்டார்டிங்ல கேக் ஃபிளார் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோ அப்ப வந்து நிறைய பேர் கேக் ஃபிளார் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோல நம்ம வீட்லயே ஆல் பர்பஸ் ஃபிளார்ல இருந்து கேக் ஃபிளார் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கேக் ஃபிளார் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கேக் ஃபிளார்னா என்ன, அது ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். கேக் ஃபிளார் அப்படிங்கறது வேற எதுவுமே கிடையாது, ஆல் பர்பஸ் ஃபிளாரே தான். ஆனா என்ன அப்படின்னா இதுல வந்து இதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியா இருக்கும். சோ ப்ரோட்டீன் கம்மியா இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நம்மளோட கேக் வந்து ரொம்ப ரொம்ப லைட் அண்ட் ஃபிளஃபியா இருக்கும். ரொம்ப நேரமா ப்ரோட்டீன் சொல்லிட்டு இருக்கேன், இதுல எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப நீங்க கேக் ஃபிளார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதுல வெறும் 6-8% ப்ரோட்டீன் கண்டென்ட் தான் இருக்கும். வேற நீங்க ஆல் பர்பஸ் ஃபிளார்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-12% ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். நம்ம எப்பவுமே கேக் ஃபிளார் அப்படிங்கிறப்போ அதுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதா பத்தி எடுக்கிறோம். நம்ம கேக் செய்யறதுக்கு கண்டிப்பா கேக் ஃபிளார் தான் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்ல. நீங்க ஆல் பர்பஸ் ஃபிளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் ஃபிளார்ல செய்யற நம்ம கேக்ஸ் வந்து லைட்டா, அதாவது கேக் ஃபிளார்ல செய்யற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு லைட் அண்ட் ஃபிளஃபியரா இருக்காது. அதுவே நம்மளுக்கு போதும் செய்யறதுக்கு. நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கரா இல்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் கேக் ஃபிளார் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே வந்து அதையும் செஞ்சிடலாம். இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கேக் ஃபிளார் ஆட் பண்ணா நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஆட் பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டெஃபினட்டா கிடையாது, கண்டிப்பா நீங்க வந்து கேக் ஃபிளார் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணணும், பேக்கிங் பவுடரும் வந்து டெஃபினட்டா ஆட் பண்ணணும். ஏன்னா கேக் ஃபிளார் அப்படிங்கிறது ஆல் பர்பஸ் ஃபிளாரை விட லைட்டா இருக்குமே, ப்ரோட்டீன் கண்டென்ட்ல லைட்டா இருக்குமே தவிர்த்து அதுல வந்து நம்ம எந்த லீவனர்ஸும் ஆட் பண்ணிருக்க போறது இல்ல. சோ அதனால அது வந்து ரைஸ் ஆகிறதுக்கெல்லாம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை வந்து ஜஸ்ட் ஆல் பர்பஸ் ஃபிளாருக்கு இன்டர்ச்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல நம்ம வீட்லயே செல்ஃப் ரைசிங் ஃபிளார் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம். இப்போ நம்ம கேக் ஃபிளார் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்திரலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப், அதாவது 250 ml கெப்பாசிட்டி இருக்கிற மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். அந்த கப்ல ஆல் பர்பஸ் ஃபிளாரை நிறைச்சு ஃபில் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு அதை ஈவனா லெவல் அவுட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அதை வேறொரு கிளீன் போல்ல மாத்திக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு 2 tablespoons அந்த மாவுல இருந்து வெளியே ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி ஈவனா அதை லெவல் அவுட் பண்ணி எடுத்துருங்க. சைடில் ஏதாவது மாவு ஒட்டிட்டு இருந்துச்சுனாலும் அதை கத்திய வச்சே எடுத்து விட்டுருங்க அழுங்காம. இப்போ இந்த பவுல்ல நான் சோள மாவு எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி 2 tablespoons சோள மாவை ஈவனா லெவல் அவுட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பவுல்ல மைதா வச்சிருக்கோம்ல அது கூட இந்த 2 tablespoons சேர்த்திருங்க. இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சலிச்சு அதை உள்ள சேர்த்திக்கங்க. இந்த மாவை ஒரு 5-6 தடவையாவது சலிச்சு எடுத்துருங்க. அப்பதான் நம்மளுக்கு சூப்பர் ஃபைனா கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டையே நீங்க குவான்டிட்டி ஜாஸ்தியா பண்றீங்க அப்படின்னா இல்ல டபுள் இல்ல ட்ரிபிள் பண்ணிக்கோங்க, இல்ல கம்மியா பண்றீங்கன்னா இதை அப்படியே ஹாஃப் ஆக்கிருங்க. கடைசியா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் ஜார்ல போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம வீட்லயே கேக் ஃபிளார் சூப்பரா செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, உங்களோட அவுட்புட் ஆஃப் த கேக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மித்தபடி இது நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஜஸ்ட் ஆல் பர்பஸ் ஃபிளார் மட்டுமே யூஸ் பண்ணிக்கங்க. சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹர்னி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.